ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் எரிவாயுவை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது பற்றி சில டிப்ஸ் தரப்போகிறேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டில் சமையல் எரிவாயுவோட விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது இல்லையா? இதனால் மக்கள் நாம் பெரிதுமே பாதிக்கப்பட்டிருக்கோம். இதற்கு நம்மளால் முடிந்த ஒரு தீர்வு என்னன்னு பார்த்துட்டோன்னா, அந்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துறது தாங்க. அந்த வகையில் தற்போது இந்த எரிபொருளை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சமையல் செய்தாலே பாத்திரத்தை மூடி வைத்து செய்யணுங்க. இதனால் சீக்கிரமாக சமையல் தயாராவதோட எரிபொருளும் மிச்சமாகும். வேக வைப்பது, குழம்பு போன்றவற்றிற்கு ப்ரெஷர் குக்கர் நம்ம யூஸ் பண்ணலாம். சட்டென வெந்துடுவிடதோட எரிபொருளும் மிச்சமாயிரும். ஆட்களுக்கு ஏற்ப சரியான அளவு பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கணும். குழிவான அடிப்பகுதி கொண்ட பாத்திரத்துக்கு பதிலாக தட்டையான அடிப்பகுதி கொண்ட ஒரு பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போது அந்த ஹீட் வெப்பம் இருக்கு இல்லையா, அது சீராக பரவி சமையல் சீக்கிரமாக முடிந்துவிடும். அதனால எரிபொருளும் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணீரையோ குழம்பையோ கொதிக்கும் போது அடுப்பை சிறு தீயில், அதாவது சிம்மில் நம்ம வச்சிடணும். அதனால அவை பொங்கி வழிந்து அடுப்பு அணைந்து எரிபொருள் வீணாகாமல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கேஸ் அடுப்பில் பர்னர்களை அடிக்கடி தூசு இல்லாமல் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இதனாலையும் நம்ம எரிபொருளை அதிக அளவு மிச்சப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன செயல்களை செஞ்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எரிபொருளை மிச்சம் பண்ணலாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.